சாயிரம். நம் வாழ்வில் நாம் எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடாமல் இருக்கலாம். நாம் சந்திக்கும் பின்னடைவுகள் எல்லாமுமே, நாம் சந்திக்கும் எல்லாமுமே ஒரு சிறிய சறுக்கல்கள் தானே தவிர வீழ்ச்சி அல்ல என்பதை முழுவதுமாக நம்பலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிள்ளையே, மிகப்பெரிய உதவி ஒருவரின் மூலமாக தானாகவே உனக்கு வரப்போகிறது நாளையே. ஆம் என் பிள்ளையே, மிகப்பெரிய உதவி உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது. உனக்கு வேண்டியதே வரப்போகிறது என் பிரியமே. சந்தோஷமான செய்தி, உன் வீடு தேடி வரும் நேரமும் வந்துவிட்டது. பெரிய அதிர்ஷ்டத்தை தர வந்திருக்கும் உன் சாயப்பாவை தவிர்த்து விடாதே. இதை முழுவதுமாக கேள். நாளை முதல் உனக்கு சுக்கிர திசை ஆரம்பமாக போகிறது. வீட்டில் அதிசயமான நிச்சயம் நிச்சயமாக நடக்கும். அதிசயம் நிகழ்ந்தே தீரும். ஆம் என் பிள்ளையே, இதை தெரிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் அப்படியே விட்டு விடாதே. நீ சந்திக்கும் எல்லா பிரச்சனைகளும் உன்னுடைய சிறிய வாழ்வின் சறுக்கல்கள் தான் என்பதை புரிந்து கொள். எப்பொழுதுமே முயற்சியை செய்து கொண்டே இரு. உன்னுடைய முயற்சியை மெருகேற்றி கொண்டே இரு. அதுதான் உன்னை, உன்னுடைய வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. இழப்புகள் எதுவுமில்லாமல் எந்த வெற்றியும் கிடைக்காதுதான் என் பிள்ளையே. ஆனால் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் கவனமாகவும் விவேகத்தோடும் நீ எடுத்து வைத்தால் நிச்சயமாக இழப்புகள் எதுவுமே இல்லாமல் உன்னால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். பிரம்மாண்டமான வெற்றியை நிலைநிறுத்த முடியும். வெற்றி மட்டுமே உன் குறிக்கோளாக இருக்கட்டும். ஆம் என் பிள்ளையே, வெற்றி மட்டுமே உன்னுடைய குறிக்கோளாக இருக்கட்டும். உன்னுடைய வெற்றியை அடையும் வரை, உன்னுடைய வெற்றியை நீ அடையும் வரை அதற்காக ஓய்வில்லாமல் போராடி கொண்டே இரு, ஓடிக்கொண்டே இரு. நிச்சயமாக உன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்வதற்காக எப்பொழுதுமே தயங்கி நிற்காதே. தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கிறது, நிறையவே இருக்கிறது. ஒப்புக்கொள்ளாத தோல்வியிலிருந்து நீ எதையுமே கற்றுக்கொள்ள முடியாது என் பிள்ளையே. நீ எந்த முயற்சியை மேற்கொண்டாலும் சரி, நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்று நம்பிக்கையோடு முயற்சி செய்து பார். அந்த எண்ணமே உன்னை வெற்றியடைய வைக்கும். மனதார செய்யும் முயற்சிகள் மகத்தான வெற்றிகளை உனக்கு நிச்சயமாக பெற்றுத்தரும் என் குழந்தையே. உன்னுடைய இலக்கிலிருந்து ஒருபோதும் விலகி நிற்காதே. உன்னுடைய இலக்கை விட்டு நீ கொஞ்சம் விலகினாலும் பிறகு அந்த இலக்கை அடைவது மிகவும் கடினமானதாகிவிடும். ஆம் என் குழந்தையே, நீ உண்மையிலேயே உன்னுடைய வாழ்க்கையை விரும்புகிறாயென்றால், உன்னுடைய வாழ்வை நீ விரும்புகிறாயென்றால், நேரத்தை மட்டும் எதற்காகவும் வீணடிக்கவே வீணடிக்காதே. உனக்கான நல்ல செய்தியை, உன் மனதிற்கு பிடித்தமான அந்த நல்ல செய்தியை நான் கூறும் வரை பொறுமையோடு இரு. உனக்கானது நிச்சயமாக நாளையே உன் கைகளுக்கு வந்து சேரும். சந்தோஷ செய்தி உன் வீடு தேடி வரும். சந்தோஷம் பெருகி நிற்கப் போகிறது. ஆனந்தமயமான வாழ்வு உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மங்களகரமான விஷயம் ஒன்று உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. அற்புதமான அதிசயத்தை நாளையே கண்குளிர பார்க்க போகிறாய். ஆம் என் பிள்ளையே, நாளையே கண்குளிர பார்க்க போகிறாய். யாரிடமும் சொல்லாமல் இதை தனிமையில் கேட்டுக்கொண்டிருக்கும் என் பிள்ளையே. நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி உன்னை தேடி வரும். திடீர் திருப்பம் ஏற்பட்டு மாபெரும் யோகத்தை நிச்சயமாக பெறுவாய். உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது. அமைதியாக இரு. நீ கேட்பது, நீ விரும்பியது, நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு மிக மிக சுலபமாகவே கிடைக்கப் போகிறது. அற்புதம் ஒன்று உன் வாழ்நாளில் நடக்கப் போகிறது. மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரப்போகிறது.
நல்ல செய்தி உன்னை தேடும் வரும் நேரம் இதுவேதான். ஆம் என் குழந்தையே, நீ சரியாக பயன்படுத்தி கொள்ளும் நேரங்களால் உருவாக்கப்படுவதுதான் அந்த நேரங்களால் உருவாக்கப்படுவதுதான் உன்னுடைய வாழ்வு. யார் உனக்கு துணையாக நின்றாலும் சரி, யார் உனக்கு எதிராக நின்றாலும் சரி, என்னால் முடியும் என்ற உறுதியான நம்பிக்கை உன்னிடத்தில் இருந்தால் அதுதான் உன்னுடைய வெற்றியின் முதல் படியாகவே இருக்கும். எந்த ஒரு செயலையும் செய்ய துவங்குவதற்கு முன்பாக சரியாக திட்டமிட கற்றுக்கொள். அதற்காக திட்டங்களை மட்டுமே வகுத்து கொண்டிருந்தால் எந்த செயலையும் தொடங்காமல் விட்டுவிடுவாய். ஒரு செயலை தொடங்குவதுதான் கடினம் என் குழந்தையே. அந்த செயலை தொடங்கிவிட்டால் பின் தனி உத்வேகம் கிடைத்து எளிதில் அதை விரைவாக உன்னால் முடித்துவிட முடியும். ஆழம் தெரியாமல் எந்த செயலிலும் இறங்கிவிடாதே என் குழந்தையே. எப்பொழுதும் முழுதாக ஒன்றை பற்றி அறிந்த பிறகு உன்னுடைய முயற்சியை முன்னெடுக்க கற்றுக்கொள். ஆம் என் குழந்தையே, எதுவுமே தெரிந்து கொள்ளாமல் நீ செய்யும் முயற்சி உனக்கு ஏமாற்றத்தையும் தோல்வியையும் தான் பரிசாக கொடுக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. ஆம் என் குழந்தையே, வறுமை உன்னை வாட்டும் பொழுது பொறுப்புகள் உன்னை துரத்தும். பொறுப்புகள் உன்னை துரத்தும் பொழுது நீ வாழ்வையே விருத்து விடாதே. அனைத்தையும் எதிர்த்து போராடி வெற்றிக்கொள். அனைத்தையுமே எதிர்த்து போராடி வெற்றிக்கொள். வெற்றி என்பது முடிவுமே அல்ல என்பதை புரிந்து கொள். தோல்வி என்பது வீழ்ச்சியும் அல்ல என்பதை உணர்ந்து கொள். என்னுடைய ஆரத்தியை தொட்டுவிட்டு உன்னுடைய எல்லா வேலைகளையும் நீ செய்ய துவங்கு. என்னுடைய ஆராத்தியை தீப ஒளியை நீ தொடும் பொழுது மறுநொடியே உனக்கு நல்லது நடக்கும். உனக்கானது நிச்சயமாக உன்னிடத்தில் வந்து சேரும். அதிசய அற்புதம் ஒன்று உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. சந்தோஷமாக நீ இருக்கும் அந்த நல்ல நேரமும் உனக்கு கிடைக்கத்தான் போகிறது. நீ எண்ணிய எண்ணமெல்லாம் ஈடேறப்போகிறது. உன்னை அழ வைத்தவர்களின் ஆட்டம் அடங்கத்தான் போகிறது. நீ மனதில் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது. உன்னை தேடி அதிர்ஷ்டமும் அற்புதமும் நிகழத்தான் போகிறது. மனதில் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கப் போகிறது. உன் கவலையெல்லாம் தீர திடீர் அதிர்ஷ்டம் பெறத்தான் போகிறாய். மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது. கேட்கும் வாய்ப்பு நீ கேட்காமலேயே கிடைக்கப் போகிறது என் பிள்ளையே. சாதாரணமாக நினைத்து விடாதே. நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. உன்னுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியானது நிச்சயமாக நம்பிக்கையும் பொறுமையும் தான் என்பதை புரிந்து கொள். வாழ்வு தன்னை அடித்து கீழே தள்ளும் பொழுதெல்லாம் போராடி மீண்டு எழுந்து யார் ஒருவர் நிற்கிறார்களோ வாழ்க்கையை வெற்றி கொள்ளும் தகுதி அவர்களுக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள். இன்று உன்னுடைய வாழ்க்கையை கடந்து செல்ல கடினமாக உனக்கு வேண்டுமானால் இருக்கலாம். கடினமான பாதையாக தெரியலாம். நாளை அதைவிட மிக மிக மோசமாக கூட இருக்கலாம். ஆனால் நம்பிக்கையோடு இரு. நாளை மறுநாள் உனக்கான புதிய விடியலாக கூட இருக்கலாம் என்ற நம்பிக்கையோடு இரு. பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்காக எப்பொழுதுமே தயங்கி நிற்காதே என் குழந்தையே. பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை இன்னும் யாருக்குமே கிடைத்துவிடவே இல்லை. உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டேன். எது வந்தாலும் கலங்கி விடாதே. நான் எப்பொழுதும் உன்னை கைவிட்டு விடவே மாட்டேன். உனக்கு கஷ்டத்தை தருகின்ற நான் அதை தாங்கும் சக்தியையும் உனக்கு நான் அளித்து கொடுப்பேன். உனக்கு பின்னால் அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் மறந்தே விடாதே. உன்னை ஒருபோதும் நான் கைவிட்டு விடவே மாட்டேன். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லா காலங்களிலும் நான் இருந்து உன்னை ஆசிர்வதிப்பேன். எதற்குமே நீ பயப்படாதே, கலங்காதே. உன் வாழ்க்கையில் வெற்றி என்னும் தீபத்தை நான் நிச்சயமாக ஏற்றுவேன். நீ பார்க்கும் அனைத்துமாக, உன் உருவம் அனைத்திலுமாக உன் அப்பா நான் இருந்து உன்னை இரட்சிப்பேன். அன்பு என்பது நாம் ஒருவரை நேசிப்பது மட்டுமல்ல,
வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்துவிட்டு ஒருவரை நாம் நேசிக்க துவங்கினால் அதுதான் உண்மையான அன்பாகவே இருக்கும். உன்னால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு உதவி செய். தேவை என்று வருபவர்களிடம் உன்னால் முடிந்த அளவு என்ன முடியுமோ அதை அவர்களுக்கு கொடு. அந்த சமயம் அவர்கள் மனதில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் தோன்றுமல்லவா? அந்த சந்தோஷம்தான் உன் வாழ்வில் உன்னை மேலும் மேலும் வெற்றியடைய செய்யும். உன்னை என் பாதையில் இழுத்தது நானே, பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும்? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலே உனக்கான சோதனை காலம் ஆரம்பித்து விட்டது என்பதை புரிந்து கொள். இதில் ஒவ்வொரு கணமும் உன்னுடைய நம்பிக்கையை நான் சோதித்து கொண்டே இருப்பேன். அது உனக்கு கஷ்டத்தை தருவதற்கோ வேதனையை தருவதற்கோ அல்ல. வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தின் மகத்துவத்தையும் நீ அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கஷ்டம். என் உயிராய் இருக்கும் என் இதய துடிப்பே என் குழந்தையாகிய நீதான். உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக இருந்து நான் உனக்கு துணையிருப்பேன். கவலையேப்படாதே, உன் வாழ்வில் ஒளியை நான் ஏற்றி வைப்பேன், விளக்கேற்றி விட்டேன். இனி உனது வாழ்வு எல்லாமே உனக்கு சந்தோஷமாகவே இருக்கும். உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கு என்னிடம் தீர்வு இருக்கிறது. என்னிடம் தீர்வை வைத்து கொண்டு உன் பிரச்சனைக்கான தீர்வை வேறு எங்கோ போய் தேடி அலைந்தால் நான் என்னதான் செய்ய முடியும்? நான் அனைத்திற்கும் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறேன். பிரச்சனை என்று ஒன்று வந்தால் அதற்கு தீர்வு என்று ஒன்று நிச்சயம் இருக்கும் தானே? தீர்வே இல்லாத பிரச்சனையை இறைவன் உருவாக்குவதே இல்லை. தீர்வே இல்லாத பிரச்சனை உனக்கு வந்திருக்கிறது என்று நீ நினைத்தால் அது பிரச்சனையே இல்லை. குழந்தையே, நீ எப்படி மற்றவர்களை நேசிக்கிறாயோ அதன் பொருட்டுத்தான் உன் உறவுகளும் உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னிடம் வந்து சேர்வார்கள், உனக்கு அமையவும் செய்வார்கள். பேதமே இன்றி மற்றவர்களை நேசிக்க கற்றுக்கொள். அது உன்னால் முடியாத சூழ்நிலையின் போது வெறுக்க மட்டும் நினைத்து விடாதே, கலங்கி விடாதே. உன் தந்தை எப்பொழுதும் உன்னுடன் தான் இருந்து கொண்டிருக்கிறேன். ஆயிரம் அறிவுரைகளை விட ஒரு அனுபவம் மிக சிறந்த பாடத்தை கற்றுத்தரும். ஒருவர் ஒருவரை ஏமாற்றி ஆயிரம் வழிகளை தேர்வு செய்யலாம், ஆயிரம் முறைகளை கற்றுக்கொள்ளலாம், ஆயிரம் பொருட்களை சேர்த்து கொள்ளலாம். ஆனால் விதியை யாருமே ஏமாற்ற முடியாது. விதியை அனுபவித்துதான் ஆக வேண்டும். கர்மாவை அனைவரும் கழித்தேதான் ஆக வேண்டும். யாருமே விதியை ஏமாற்றி ஆயுளை பெருக்கிக் கொள்ள முடியாது, உயர்த்தி கொள்ளவும் முடியாது. இதுதான் வாழ்க்கையின் நியதியும் கூட. முயன்று கொண்டே இரு. எது வந்தாலும் மனதை விட்டுவிடாமல் முயன்று கொண்டே இரு. உன்னுடைய முயற்சியை பார்த்து வெற்றியே உன்னை தேடி வரும். உன்னை தேடி வந்து வெற்றி உன் கைகளில் வந்து சேரும். உன்னுடைய இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு. உன்னுடைய சோர்வில்லா மனதை பார்த்து அந்த வெற்றியே உன்னை தேடி வரும். அந்த வெற்றி காலமே உன்னை சூழ்ந்து நிற்கும் எப்பொழுதும் சர்வ நிச்சயமாக. நீ பிரார்த்தனை செய்தாலும் செய்யாவிட்டாலும் உன்னை சிக்கலிலிருந்து காப்பாற்ற நான் வருவேன் என் பிள்ளையே. மாற்றம் வரும் சமயத்தில் கவலை கொள்ளாதே, ஏனென்றால் அது உன் வெற்றிக்கான மாற்றங்களாகவும் இருக்கலாம். எனவே மனதை எப்பொழுதும் நிதானமாக வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ ஏது நினைப்பார்களோ என்று உனக்கு யோசனையே வேண்டாம். உன் வாழ்க்கையில் உன் மனதிற்கு எது நல்லது என்று உனக்கு தென்படுகிறதோ, உன் மனதிற்கு சரி என்று எது உனக்கு உணர்த்துகிறதோ அதை மட்டுமே நீ செய்தால் போதும். மற்றவர்களுக்காக உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள எண்ணாதே. கடந்த கால சோதனைகள், கடந்த கால தோல்விகளை நினைத்து நினைத்து வருந்தாதே. அதிலிருந்து என்ன கற்றுக்கொண்டாய் என்பதை நன்றாக தெளிவாக சிந்தனை செய்து கொண்டு சந்தோஷமாக உன்னுடைய புதிய அத்தியாயத்தை துவங்கு. கோடியில் ஒருவருக்கு மட்டுமே அதிர்ஷ்டம் கிடைக்கும். அது உனக்கு இப்பொழுது இந்த மங்களகரமான நாளில் கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் நீ என்னுடைய பொக்கிஷம், நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம், என்னுடைய அன்பான பிள்ளை. நீ எதை நோக்கி உன்னுடைய இலக்கு என்ன என்பதை முதலில் தெளிவாக முடிவு செய்துவிடு.
இலக்கை நிர்ணயம் செய்யாமல் நீ என்னதான் போராடினாலும் அதற்கான வெற்றி உன்னிடம் வந்து சேராது. முதலில் இலக்கை தெளிவாக மனதில் பதிய வைத்துக்கொள். எதை நோக்கி செல்கிறாய், எதற்காக செல்கிறாய் என்பதை முதலில் முடிவை எடுத்துவிட்டு உன் பயணத்தை துவங்கு. வழியில் என்ன தடைகள் வந்தாலும், என்னதான் தடங்கல்கள் வந்தாலும் எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார். எட்டு திசையிலும் இருந்து என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். எது நடந்தாலும் என் அப்பாவின் பார்வையில் தான் நடக்கிறது. நான் பயப்பட எனக்கு எதற்கு பயம் என்று மனதாரையும் வாயாலையும் சொல்லிக்கொண்டே உன்னுடைய நினைத்த இலக்கை நோக்கி உன் பயணத்தை செய்து கொண்டே இரு. போராடிக்கொண்டே இரு. முன்னேறிக்கொண்டே இரு. வாழ்க்கையை வென்று காட்டலாம் வா என் பிள்ளையே. போராடி போராடி ஒரு விஷயத்தை அடையும் பொழுது அதிலுள்ள ஒரு அர்த்தம் அர்த்தமுள்ளதாகவே மாறிவிடும். அப்பொழுதுதான் வாழ்க்கையின் அர்த்தமும் புரியும். முயற்சி செய்து செய்து தவறான போன செயல்களை ஏற்றுக்கொள்ள மனதை பக்குவமாக வைத்துக்கொள். ஏனென்றால் தவறுகளினால்தான், தோல்வியினால்தான் பாடங்களை, வாழ்க்கை பாடங்களை மிக தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும். அந்த பாடங்களே வாழ்க்கையில் வெற்றியை உனக்கு சாதகமாக்கும். தோல்வியே வெற்றியின் முதல் படி. தோல்வியைக் கண்டு மனதை சறுக்கிக் கொள்ளாதே. இவ்வளவுதான் வாழ்க்கையா என்று உன் மனதை நீயே தனிமையாக எண்ணிக்கொள்ளாதே. எதற்குமே மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. சிக்கல் வந்துவிட்டதே என்று மனதை போட்டு குழப்பிக் கொண்டு புலம்பி தவிக்காமல் அதை எது வருகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். துன்பமாக இருந்தாலோ இன்பமாக இருந்தாலோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொண்டாலே ஏமாற்றத்தை முற்றிலுமாக தவிர்த்துவிடலாம். எதையுமே ஆழமாக சிந்தித்து உனக்கு வந்திருக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிகளை ஆழமாக சிந்தித்து அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டே இரு. அதற்கான வழிகளை தேடிக்கொண்டே இரு. உன் பிரச்சனைக்கு நிச்சயமாக ஒரு தீர்வு இருந்தே தீரும். தீர்வே இல்லாத பிரச்சனைகளை இறைவன் உருவாக்குவதே இல்லை. அதே போல உன் பிரச்சனைக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு இருக்கும் என்பதை மனதார நம்பு. நான் உனக்காக எப்பொழுதுமே இங்கு வேலை செய்து கொண்டிருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நிகழாது. நிகழும்படி நான் விட்டுவிடவும் மாட்டேன். உன் வாழ்வில் எல்லாமே இனி சுகமாக நடக்கப் போகிறது. நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நடக்கப் போகிறது. தேவையில்லாமல் மனதை வருத்தி கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் நன்கு அறிந்து கொண்டுதான் இப்பொழுது அதிர்ஷ்டத்தை உன்னிடம் சேர்ப்பதற்காக வந்திருக்கிறேன். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்து காப்பாற்றிக் கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கான அதிர்ஷ்டத்தை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் எப்பொழுதும் நிரந்தரமாக செய்வேன். வாழ்வில் நீ உச்சத்தை நிச்சயமாக அடைவாய். இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம்தான் இருக்கிறது. வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் என்பதை முடிவு செய்து கொள். அவற்றுள் சிரிப்பு, கண்ணீர், சந்தோஷம், கோபம், இன்பம், துன்பம், கஷ்டம், வெற்றி, தோல்வி, ஆசை, நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்துதானே இருக்கும். அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய். உன் எல்லா உறவுகளும் கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறத்தான் செய்யும். அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு, கிடைக்காத அன்பு, நிலையில்லாத அன்பு, உண்மையான அன்பு என பல பரிமாணங்கள் இடம்பெற்று கொண்டுதான் இருக்கும். அவை உணர்த்தும் புரிதல் ஒரு அன்பு விலகும் போது ஏற்படும் வலி, ஒரு அன்பு கிடைக்கும் போது ஏற்படும் சந்தோஷம் என பல வர்ணங்கள் கொண்டதுதான் வாழ்வு. இவற்றையெல்லாம் அனுபவிக்க விரும்பவில்லை என்றாலோ, அனுபவிக்க விரும்புகிறேன் என்று நீ சொன்னாலோ இவை ஒன்றும் உன் கையில் இல்லை. யார் யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என தீர்மானிப்பது உன் சாயப்பாதானே. இதற்கும் எவற்றுக்கும் நீ காரணமே இல்லை. உனக்கு நன்றாக புரிகிறதா? உன் அப்பாவின் வாக்கு உனக்கு புரிகிறதா? புரிந்து கொண்டு அதன்படி வாழ பழகிக்கொள். அதிர்ஷ்டம் உன் பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். உனக்கு நடக்கும் இந்த அதிசயத்தை பார்த்து நம் வாழ்விலா இதுவெல்லாம் நடக்கிறது, இது கனவா அல்லது நினைவா என்று மெய் சிலிர்த்து பார்க்கப் போகிறாய். ஏனென்றால் இது நாள் வரை உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா என்று யோசித்து கொண்டிருந்தாயோ, இதுவெல்லாம் நம் வாழ்வில் நடந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ,
அதற்கான வேலைகளை எல்லாம் இப்பொழுது உன் சாயப்பா செய்ய போகிறேன். இந்த விஷயத்தை எப்படி செய்வது, இதை எப்படி செய்து முடிக்கப் போகிறோம் என்று தவித்து கொண்டிருக்கிறாயோ, அதை நல்லபடியாக உனக்கு முடித்து கொடுக்க போகும் வேலையில் அதற்கான வேலையில் உன் சாயப்பா இறங்கிவிட்டேன். உன்னை எதிர்நோக்கி வரும் தடை கற்களையெல்லாம் தவிடு பொடியாக்கிவிடுவேன் நான். இனி எந்த தீய சக்தியும் உன்னை தீண்டவும் முடியாது, உன்னை நெருங்கி விடவும் நான் விடமாட்டேன். இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்து இருக்கப் போகிறது. கண்மணியே, இனி உன் வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள், மங்களகரமான விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது. சந்தோஷத்தின் எல்லைக்கே போகப் போகிறாய். தங்கமே, இது நாள் வரை நீ பட்டதெல்லாம் போதும். நாளை விடியலில் நீ சந்தோஷப்படும்படி நான் பல விஷயங்களை உனக்கு நிகழ்த்தி காட்டுவேன். பிரமிக்கத்தக்க பல விஷயங்கள் உனக்கு நடக்கப் போகிறது, நிகழப்போகிறது. எனவே கவலைப்படாமல் இரு, எப்பொழுதும் நான் உன்னுடன் தான் இருப்பேன். நீ தேடும் நிம்மதியை நான் உனக்கு நிரந்தரமாக தருவேன். அது மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையை சுவர்க்கமாகவே மாற்றுவேன். உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுவேன் உன் சாயிநாதர். குழந்தையே, பாதை கடினமாக இருக்கிறது என்று பயணத்திலிருந்து விலகுபவர்கள் தங்களுடைய இலக்கை ஒருபொழுதும் அடையவே முடியாது. உன்னுடைய படிப்பு மட்டுமே உன் வாழ்க்கையை தீர்மானிக்காது குழந்தையே. உன்னுடைய திறமையும் நடத்தையும் நீ மற்றவர்களிடம் எப்படி அணுகுகிறாய் என்ற தன்மையும் தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஒரு கஷ்டமோ கவலையோ வரும் பொழுது உன்னை விட்டு பிரிந்தவர்க்கு உன் ஞாபகம் வருமானால் அந்த நேரத்தில் அந்த இடத்தில் உன்னுடைய அன்பு வெற்றி பெறுகிறது என்றுதானே அர்த்தம். அடுத்து என்ன நடக்கும், என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்று பயத்தோடே வாழாதே. என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து வாழ். உனக்கு துணையாக உன் தந்தை நான் இருக்கிறேன் கண்மணியே. வாழ்க்கை எவ்வளவு சீக்கிரம் மாறும் என்று தெரிவதில்லை, ஆனால் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் எவ்வளவு சீக்கிரமாக உன்னை மாற்றிக்கொள்கிறார்கள் என்பதை இப்பொழுது உணர்ந்து கொண்டாயா, புரிந்து கொண்டாயல்லவா? அவ்வளவுதான் வாழ்க்கையே குழந்தையே. சுவைக்கு அடிமையானவர்களை ஆரோக்கியத்தை பற்றி பேசுவதும், பணத்துக்கு அடிமையாகிவிட்டவர்களிடம் மனதை பற்றி பேசுவதாலும் எந்த பயனும் இல்லை. நடந்ததை எண்ணி எண்ணியே வருந்தி கொண்டிருப்பதாலும் எந்த பயனும் இல்லை. அதை மறந்துவிட்டு நம்மை அள வைத்தவர்களுக்கு முன்னால் கம்பீரமாக வாழ்ந்து காட்டுவதே வாழ்க்கைக்கு நல்லது, மகிழ்ச்சியும் கூட. அதுதான் அவர்களுக்கு கொடுக்கும் தக்க பதிலடியாக கூட இருக்கும். மற்றவர்களுக்கு முன்னால் எப்பொழுதும் சோகத்தை வெளிக்காட்டாமல் சிரித்த முகத்தோடு வாழ்வதே மிக மிக சந்தோஷமாக இருக்கக்கூடும். எதிர்பார்க்கும் பொழுது எதுவுமே நடக்காததும், எதிர்பார்க்காத போது அனைத்து அதிசயங்களும் நிகழ்வதுமே வாழ்க்கையின் சுவாரஸ்யம். அந்த அதிசயத்தை நான் உனக்காக, என் செல்லமான கண்மணிக்காக நிச்சயமாக நிகழ்த்தியே காட்டுவேன். விடியலுக்காக காத்து கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு நல்ல பிரகாசமான வெளிச்சமான விடியலை கண்களுக்கு காண்பிப்பேன். பிரமிக்கத்தக்க பல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிகழ்த்தி காட்டுவேன் உன் சாயிதேவா.